திருச்சிற்றம்பலம். அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை, அமரர்கள் தம்பெருமானை அரணை, முவாம் மருந்தமர்கருள் புரிந்த மைந்தன் தன்னை, மறிகடலும் குவலையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகளட்டும். திருச்சுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, இனிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிரது வருடம், ஐப்பசி மாதம் 12ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று திதியாக காலை 10:39 வரை சதுர்த்தி திதியும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமி திதியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 11:57 வரை கேட்டை நட்சத்திரமும், பின்பு மூல நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் நல்ல நேரம் என நாம் பார்த்தோமானால் காலையிலே 7:40 தொடக்கம், 8:40 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 4:42 தொடக்கம், 5:42 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 9:00 தொடக்கம், 10:30 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 1:30 தொடக்கம், 3:00 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக கார்த்திகை, ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்கள் காணப்படுவதனால் இவ்விரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக, அவதானமாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான சிறப்பான நாளாகும். நீங்கள் மனதிலே நினைத்த காரியங்கள் கைகூடுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வளமையை விட அதிகமாக நல்ல சிந்தனையுடன் நல்ல காரியங்களை, நல்ல உதவிகளை, ஏனையவர்களுக்கான உதவிகளை எல்லாம் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் விரைவாகவும் செய்ய எத்தனைப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைந்தொரு நாளாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் அல்ல அதிகரித்த கோப உணர்வு அல்லது பயம் என்பன ஏற்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி நிதானமாக சாந்த சுரூப நிலைக்கு உட்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். இன்றைய தினத்திலே நீங்கள் அமைதியாக இருப்பது சிறப்பினை தரும். மேலும் இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற சில சிக்கல்களை எதிர்நோக்கக்கூடும். அதன் காரணமாக நிதானமாக அமைதியாக இருப்பது அவசியம். அதுபோலவே தேவையற்ற விடயங்களிலே நீங்கள் தலையீடுகள் செய்வதையும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதையும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். நீங்களும் இன்று உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை சிறப்பாக செய்வது அவசியமானதாக காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்ம ராசி.
சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களிலே உங்களுக்கு சாதகத்தன்மை தோன்றும். இன்றைய தினம் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் அன்புடனும் ஆர்வத்துடனும் ஒரு பாசத்துடனும் ஏனியவர்களுக்கு இயன்றளவான நன்மையையும் உதவிகளையும் செய்வீர்கள், ஆலோசனைகளை வழங்குவீர்கள். இன்றைய தினம் உங்கள் தேக உடல் ஆரோக்கியம் சிறந்ததாகவும் இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு தினம் என்று குறிப்பிடலாம். நீங்கள் எதிர்பார்த்தன நல்லனவாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான நாளாகும். மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். தெளிந்த சிந்தனையுடன் ஆர்வமாகவும் ஊக்கமாகவும் சிந்தித்து பலவிதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பீர்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு சாதக நிலையை வெற்றி நிலையை தந்திடும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களிலே நன்மையான நிறைவு நிலை ஏற்படும். இன்றைய தினம் நீங்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மகிழ்ச்சிக்குரிய சிறப்பு வாய்ந்த தினமாகும். இன்றைய தினத்திலே நீங்களும் இறை பிரார்த்தனையாக தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான மகிழ்ச்சிக்குரிய சிறப்பு வாய்ந்த தினமாகும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. நிறைவாக மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறந்ததாக இருப்பதை உணர்வீர்கள். ஆனாலும் சில விடயங்களை அல்லது செய்ய வேண்டிய விடயங்களை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மறதி என்று சொல்லப்படுகின்ற வகையிலே சில விடயங்களை நீங்கள் தவறவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே அவற்றிலே அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, இனிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.